குட் ஈவினிங் ஐஸ், வெல்கம் டு ஜாப் டாஸ்க் யூடியூப் சேனல். இப்போ இந்த விடையில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பர் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஜாப்னே சொல்லலாம். ஸோ ஈஸியாக இந்தியன் கோஸ்ட் கார்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஸோ ஓவராலாக 358 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாப்புக்கான எலிஜிபிலிட்டி, நீங்கள் மினிமம் 10th படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஸோ 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி, பிஇ, பிடெக் இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். தென் நீங்கள் அப்ளை பண்ணுற மோடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 19/1/2021 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜாப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், தென் எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த குரூப் 4 அப்டேட், தென் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டலாக 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் ஜென்ரல் டூட்டி, தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச், தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யான்ட்ரிங். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் ஆன்லைனில் ஜனவரி 19 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் என்னென்ன டைப் ஆஃப் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் ஜென்ரல் டூட்டி, தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச், தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யான்ட்ரிக். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு நீங்கள் மினிமம் 12th படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் 12th மேக்ஸ் வித் ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரீம் வந்து எடுத்து படிச்சிருக்கணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு நீங்கள் மினிமம் 10th படிச்சிருந்தாலே எழுதிக்கலாம். ஸோ 10th குவாலிஃபிகேஷனில் இருக்க எல்லாருமே இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் யான்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். தென் நீங்கள் டிப்ளமோ ஹோல்டர்னா, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இல்லைனா மெக்கானிக்கல் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா, ஸோ நீங்களுமே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்றதையும் கொடுத்துருக்காங்க. தென் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஏஜ் லிமிட்டில் நீங்கள் மினிமம் 18 ஆச்சும் இருக்கணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மேக்ஸிமம் 22 இருக்கணுன்றதையும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 வரையும் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் ஓபிசி கேட்டகரிக்கு 3 வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கைஸ், தென் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 358 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை கேட்டகரி அண்டு காஸ்ட் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 260 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் இருக்க நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு 50 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தென் யான்ட்ரிக்கில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் மெக்கானிக்கலுக்கு 31 வேகன்சியும், எலக்ட்ரானிக்ஸுக்கு 10 வேகன்சியும், எலக்ட்ரிக்கலுக்கு 7 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கைஸ், தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வைஸ் என்னென்ன ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் நடக்கும், தென் அதில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் டிபி டொமஸ்டிக் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் எவ்வளோ மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும்னா, நீங்கள் UREWS OPC கேட்டகரினா, ஸோ நீங்கள் மினிமம் 30 மார்க் எடுத்தாலே வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா SCST கேட்டகரினா, நீங்கள் மினிமம் 27 மார்க் எடுத்தாலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கணும், ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 60 மார்க்குக்கு வந்து இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாம் நடக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் 30 மார்க் எடுத்தீங்கன்னா UREWS OPC கேட்டகரி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். தென் 27 மார்க் எடுத்தீங்கன்னா SCST கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேவிக் GD வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் UREWS OPC கேட்டகரினா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 30 மார்க் எடுக்கணும். தென் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 மார்க் எடுக்கணும், ஓகே. ஸோ டோட்டலாக 50 மார்க் எடுத்தால் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், ஓகேங்களா. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா SCST வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமில் 27 மார்க் எடுக்கணும். தென் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 17 மார்க் எடுக்கணும், ஓகேங்களா.
ஸோ டோட்டலாக 44 மார்க் எடுத்தால் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 தென் ஸ்டேஜ் 3 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஓரியடாக இருக்கும், அதாவது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓரியடாக தேர்ட் எக்ஸாம் வந்து நடக்கும் ஓகேங்களா. தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக வந்து நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சேம் அஸ் பர் 30 மார்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். தென் செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் எடுக்கணும். தென் அது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு. தென் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் 27 மார்க் எடுக்கணும். தென் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேப்பரில் 17 மார்க் எடுத்துணும் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 44 மார்க் எடுத்தால் வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். தென் யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் தென் யான்ட்ரிக் மெக்கானிக்கல் சேம் அஸ் பர் அதே மாதிரி தான், அதாவது எலக்ட்ரிக்கலுக்கும் தென் ஜிடிக்கு இருக்கிற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் அதை ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் தென் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 60 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுக்கான டைம் டூரேஷன் 45 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் அதில் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 60 கொஸ்டினில் மேக்ஸ்லேருந்து 20 கொஸ்டினும், சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டினும், இங்கிலீஷ்லேருந்து 15 கொஸ்டினும், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டினும், ஜிகேலேருந்து 5 கொஸ்டின் வரும்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எவ்வளோ மார்க் எடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேஜ் 2 வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுவும் அதுலேயும் உங்களுக்கு 50 மார்க் வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுக்கான டைம் டூரேஷன் 30 மினிட்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டினும், ஃபிசிக்ஸ்லேருந்து 25 கொஸ்டினும் கேட்போன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஓகேங்களா. ஸோ அது ஓரியன்டாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டரை வந்து நீங்கள் 7 மினிட்ஸில் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்குவாட் அப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 புஷ்அப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக் டீட்டெயில்ஸ், இதை ஃபுல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா ஜனவரி 5ஆம்தேதியிலேருந்து ஜனவரி 19ஆம்தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஜாயின் இந்தியன் cdac.in. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மெயில் ஆர் மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் அண்ட் அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் போஸ்ட்ன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கீங்க, நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் சேம் டைம் நான் டிபிக்கும் அப்ளை பண்ணுறேன், ஜிடிக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது ஓகேங்களா. ஸோ ஒரு பர்சன் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியுன்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே தேவையில்லை, பட் அதர் கேட்டகரி அதாவது யூஆர் ஓபிசி தென் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா நீங்கள் கண்டிப்பாக வந்து 250 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. தென் அதை ஃபுல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் தென் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எந்த சிட்டி உங்களுக்கு நியர்பையில் எதுவும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்கும்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. நேவிக் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 அப்போ வந்து நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மேலே நடக்கும். தென் ஸ்டேஜ் 3 அண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. தென் டிபி கேட்டகரிக்கு சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன். ஸோ வந்து ரிசல்ட் வந்து எந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஐசிஜி வெப்சைட் அதாவது இந்தியன் ஓஸ்ட் கார்டு வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ டைம் ஆகும்னா அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுலேருந்து மேக்ஸிமம் அதாவது 20 நாளில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் மஸ்ட்டாக கொண்டுட்டு போடுற மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அட்மிட் கார்டு, தென் உங்களோட ஃபோட்டோ ஐடி, தென் உங்களோட காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, தென் உங்களோட 2 ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். தென் ஒரிஜினல் ட்ரெயின் அண்ட் போஸ்ட் டிக்கெட் வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நடக்கும். தென் அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்
நோட்டிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கலுக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ், ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் என்னென்ன கிளியர் பண்ண மாதிரி இருக்கலாம், உங்களோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் எப்படி இருக்கணும், வெயிட் எப்படி இருக்கணும், ஹியரிங் எப்படி இருக்கணும் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோ பற்றி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக் டீடைல்ஸ், ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 ஜனவரி, ஓகேங்களா? ஸோ அதாவது ஜனவரி 19 தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் பேசிக் டீடைல்ஸ். மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இந்த ஜாபை பற்றினா ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இன்னும் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த குரூப் 4 அப்டேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.